கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சலேத்தனையின் அன்பு பக்தர்களே, இந்த இறைவன் இயேசு நம்மை சிந்திப்பழைப்பது அன்பை மையப்படுத்தியதாக இருக்கிறது. திருவிவிலயத்தை முழுவதுமாக பார்த்தோம் என்றாலும் இறைவன் இயேசு அன்பை மையப்படுத்தியதாக பார்க்கின்றோம். உலகில் தோன்றிய மாமனிதர்களில் இறைவன் இயேசு தனி இடம் பெறுகின்றார். உலகில் தோன்றிய மாமனிதர்களில் இறைவன் இயேசு தனி இடம் பெறுகின்றார். கருணை பொழியும் அவருடைய காந்த விழிகளும், அன்பு தழும்பும் அவருடைய மொழிகளும் உலகம் புகழ் பெற்றவை. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்களை அன்பு செய்வது போல அடுத்தவரையும் அன்பு செய்யுங்கள் என்ற வசனம் எல்லாம் உலகில் நீங்கா அழியா புகழ் பெற்றவை. இவை இறைவனால் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தில் சொல்ல முடிந்தது. எரிகின்ற விளக்கு தான் மற்ற விளக்குகளை ஏற்ற முடியும். எரிகின்ற விளக்குக்கு அன்பே எண்ணெயாக இருக்கின்றது. சாகுவரை அன்பு செய் என இந்த உலகத்தில் சொன்னவர்கள் ஏராளம். ஆனால் சாவையும் அன்பு செய் என்று சொன்னவர்தான் நம்பெருமான் இயேசு கிறிஸ்து. சாகுவரை அன்பு செய்வதென்பதை விட சாவை அன்பு செய்வதென்பது மேலானது. அதனால தான் அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். புனித யோவான் இன்னும் ஒருபடி மேலாக போய் கடவுள் அன்பா இருக்கிறார் என்று கூறுகிறார். புனித பவுலடியார் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என்று கூறுகின்றார். இவ்வாறு அன்புக்கு இலக்கணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் ஏராளம், அன்பை பற்றி போதித்தவர்கள் ஏராளம். ஆனால் அதில் தனி பெரும் ஆற்றல் மிக்கதாக, வல்லமை மிக்கதாக இருந்தது இறைவன் இயேசு சொன்ன அன்புதான். உலகத்தின் உச்சாணி கொன்பு அன்பு. ஆனால்தான் இறைவன் இயேசு நம்மீது அன்பு கொண்டுள்ளார். தன் மகன் மீது அன்பு கொண்டு உள்ளவர்கள், அவரிடம் நம்பிக்கை கொள்பவர்கள், அவருக்காக உயிரை தர தனது ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் அளவுக்கு இந்த உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பின் உச்சம் இதுதான். தனது ஒரே மகனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு கையளித்தால் என்றால் இறைவனால் ஒருவர்தான் முடியும். எனவேதான் அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யப்படுவீர்கள் என்று கூறுகின்றார். வெறுமனே நாம் அன்பை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பில் 11 வகையான அன்புகள் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டவர்கள் தெளிவான வாழ்க்கை வாழ்கிறார்கள். 11 வகையான அன்புகள் இருக்கின்றது. என்னென்ன? இரக்கம், கருணை, ஜீவகாரணியம், பந்தத்துவம், பச்சையம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி என்று 11 வகையான அன்புகள் இருக்கின்றன. முதலாவது இரக்கம். எளியவர் மீது காட்டுகின்ற அன்புக்கு பெயர் இரக்கம். கருணை, உடல் பலமோ அறிவு பலமோ இல்லாதவரிடத்தில் காட்டுகின்ற அன்புக்கு கருணை. ஜீவகாரணியம், இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் மீது, ஜீவராசிகள் மீது காட்டுகின்ற அன்புக்கு பெயர் ஜீவ காரணியம். பந்தத்துவம், நமது உறவினிடம் மேல் காட்டுகின்ற அன்புக்கு பெயர் பந்தத்துவம். பச்சையம், முதலாளி தன் தொழிலாளி மீது காட்டுகின்ற அன்புக்கு பெயர் பச்சையம். பாசம், தனது தாய் தனது பிள்ளையிடத்தில் காட்டுகின்ற அன்புக்கு பெயர் பாசம். நேசம், தன்னை போல உற்ற நண்பரிடம் காட்டுகின்ற அன்புக்கு பெயர் நேசம். விசுவாசம், தொழிலாளி முதலாளி மீது காட்டுகின்ற அன்புக்கு பெயர் விசுவாசம். அபிமானம், தேசத்தின் மீது இராணுவ வீரர்கள் காட்டுகின்ற அன்புக்கு பெயர் அபிமானம். காதல், கணவன் மனைவியின் மீது அன்பு செலுத்துவதும், மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவதும் காதல். இறுதியாக பக்தி, தான் படைக்கப்பட்ட இறைவன் மீது காட்டுகின்ற அன்புக்கு பெயர் பக்தி. இவ்வாறு 11 வகையான அன்புகள் இருக்கின்றன. இதில் என்ன பிரச்சனை என்றால் இடமோ நபரோ மாறினால் பிரச்சனை. இந்த 11 வகையான அன்பை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் மனிதனை முழுமையாக அன்பு செய்கிறார்கள். மனிதனை முழுமையாக அன்பு செய்வர்கள் இறைவனை அன்பு செய்கிறார்கள். அதனால்தான் இறைவன் இயேசு கூறுகிறார்,
உன்னை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய் என்று கூறுகிறார். இதை புரிந்து கொண்டால், இந்த 11 வகையான அன்பை புரிந்து கொண்டால் முழு மனிதனாக மாற முடியும். முழு மனிதனாக மாறியும் என்றால் பிறரை அன்பு செய்வதற்கு நமக்கு மனம் வரும். அதை தான் இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். ஒரு சமயம் அன்னை தெரசாவிடம் பேட்டி எடுப்பவர்கள் இவ்வாறு பேட்டி கொண்டிருந்த போது அவரிடம் பலவிதமான கேள்விகள் கேட்டார்கள். அவற்றில் கேட்ட முக்கியமான கேள்விகள், உலகத்திலேயே பேர் உதவி எது என்று அன்னை தெரசாவிடம் பார்த்து கேட்டார்கள். நோயாளிகளிடம் காட்டுகின்ற அன்புக்கு பேர் உதவி என்று சொன்னார்கள். உலகிலேயே மிக கொடூரமான நோய் எது என்று கேட்டார்கள். காச நோயோ தொழு நோயோ அல்ல, அன்பிற்காக இயங்குகின்றார்களே அதுதான் கொடிய நோய் என்றார். அன்னையே மிக பெரிய பேர் எது என்று கேட்டார்கள். இருக்கிற அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வதே பேர் அன்பு பேர் உதவி என்றார்கள். அன்பு எங்கிருந்து பிறக்கிறது என்று கேட்டார்கள். நல்ல உள்ளத்திலிருந்து பிறக்கிறது என்றார் அன்னை. அன்னையே உங்களுக்கு குழந்தை இல்லை என்ற கவலை உண்டா என்று கேட்டார்கள். இல்லை, இருக்கின்ற குழந்தைகளை அன்பு செய்ய ஆள் இல்லையே என்றார்கள். எது பெரியது என்று கேட்கின்ற போது, இந்த உலகத்திலே பெரியது அதிகம், ஆனால் அன்பு மட்டுமே பெரியது மிக பெரியது என்றார். உங்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற கவலை உண்டா என்று கேட்டார்கள். இல்லை, என்னிடம் கொடுப்பதற்கு அன்பு இருக்கு, ஏனெனில் என் இறைவன் அன்பானவர் என்றார். இதைதான் இறைவனேசும் விரும்புகின்றார். அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யப்படுவீர்கள். உங்களை அன்பு செய்வது போலேயே பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நம்மை அன்பு செய்வர்களை அன்பு செய்தால் அது சாதாரண அன்பு. நம்மிடம் பேசாதவர்களும் அன்பு செலுத்தினார் அது புனிதமான அன்பு. வெறுப்பவர்களையும் அன்பு செய்தால் தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்புக்கு தான் இறைவனேசு நம்மையும் அழைத்து செல்ல விரும்புகிறார். அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா?